இன்னைக்கு காராமணி உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் காராமணி உருளைக்கிழங்கை கழுவிட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க இப்படி ஒரு பெரிய சைஸ்ல தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய். தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் கேஸ் மேல வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, டமாட்டோ பேஸ்ட் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். வெற மிளகாய் பொடி, மஞ்சாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா எண்ணெய் விட்டுட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணி வச்ச அந்த காராமணிக்காயும் உருளைக்கிழங்கும் இதில் போட்டுட்டு இருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வேகிறதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் எடுத்தால் கரமணி உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். இது சர்விங் பவுலில் எடுத்து கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். காராமணி உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி.